உலக பெருந்துயிராக உருவெடுத்துள்ள கொரோனா பாதிப்பிலிருந்து மக்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு அறிவுறுத்தல்களை மத்திய மாநில அரசுகள் வழங்கி வருகின்றன இந்த பேரிடர் காலத்தில் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஓவியங்களை வரைந்து அனுப்புமாறு நியூஸ் தமிழ் நேர்களை கேட்டுக்கொண்டது ஏராளமான விழிப்புணர்வு ஓவியங்கள் குவிந்துள்ள நிலையில் அவை குறித்த தொகுப்பை தற்போது காணலாம் அனைத்து நாடுகளிலும் பரவியுள்ள கொரோனாவால் முன்னூற்றி ஐம்பது கோடிக்கும் மேற்பட்ட மனிதர்கள் முடங்கியுள்ளதையும் உலகமே கொரோனாவால் கட்டுண்டு கிடப்பதையும் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியைச் சேர்ந்த பத்தாம் வகுப்பு மாணவர் ஏ ஜி நிகிதா ஓவியமாக தீட்டியுள்ளார் சுகாதார பேரிடரில் சிக்கியுள்ள மனித இனம் தங்களை பாதுகாத்துக் கொள்ள முகமூடி அணிய வேண்டியுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் ஜி ராமகிருஷ்ணனின் பேத்தியும் வாஞ்சிநாதன் சுபாஷினி தம்பதியின் மகளுமான வர்ஷினி கேள்வி பதில் வடிவில் ஓவியங்களை வரைந்துள்ளார் இதில் சமூக விலகலை ஏன் கடைபிடிக்க வேண்டும் கொரோனா தற்றாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்பது போன்ற கேள்விகளை அவர் தனது பெற்றோர்களிடம் கேட்பது போன்று ஓவியங்களை தீட்டியுள்ளார் திரைக்கடல் ஓடி திரவயம் தேடிக் கொண்டிருந்த மனிதன் தற்போது கண்ணுக்கு புலப்படாத வைரசால் ஓரிடத்தில் முடங்கும் நிலைக்கு வந்ததை ஓவியத்தின் மூலம் அற்புதமாக வெளிக்கொண்டு வந்துள்ளார் நாகர்கோவிலைச் சேர்ந்த அயாஸ் பெர்பின் கொரோனாவால் உலகமே கண்ணீர் வடித்துக் கொண்டிருப்பதை எடுத்துரைத்துள்ள அவர் கைகளை கழுவ வேண்டும் வீட்டை விட்டு வெளியே செல்லக்கூடாது என்பது போன்ற பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை ஓவியத்தின் மூலம் உணர்த்தியுள்ளார் சென்னை கொடுங்கையூரைச் சேர்ந்த தினகர் என்பவர் இந்த இக்கட்டான சூழலிலும் தொடர்ந்து மக்கள் பணியாற்றுபவர்களுக்கு ஓவியத்தின் மூலம் நன்றி தெரிவித்துள்ளார் கொரோனாவை எதிர்த்து போராடும் மருத்துவர்கள் செவிலியர்கள் சுற்றுப்புற தூய்மையை பாதுகாக்கும் தூய்மை பணியாளர்கள் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டும் காவலர்கள் மற்றும் சரியான செய்தியை நொடிக்கு நொடி மக்களிடம் கொண்டு சேர்க்கும் ஊடகத்துறையினருக்கு கைகூப்பி நன்றி தெரிவிக்கும் ஓவியத்தை தீட்டியுள்ளார் இவர்கள்தான் உண்மையான கதாநாயகர்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசு அறிவித்துள்ள விதிமுறைகளை பின்பற்றினால் கொரோனாவை ஓட ஓட விரட்டலாம் என ஓவியத்தின் மூலம் விளக்கியுள்ளார் தென்காசி மாவட்டம் சுரண்டை பகுதியைச் சேர்ந்த ஜடா ஜெஸ்பர் என்ற பள்ளி மாணவி கையுறை முகக்கவசம் போன்றவற்றை அணிந்து சென்றால் கொரோனா நம்மை நெருங்காது என ஓவியத்தில் உணர்த்தியுள்ளார் உலகையே மிரட்டி வரும் கொரோனா பரவுதலை தடுப்பதற்கான முதல் நடவடிக்கையே கை கழுவுதல் தான் என்பதை ஓவியத்தின் மூலம் அறிவுறுத்தியுள்ளார் புதுச்சேரியைச் சேர்ந்த இரண்டாம் வகுப்பு மாணவர் லோகேஷ் இவர் கைகளை கழுவ வேண்டிய முறைகளை ஓவியமாக வரைந்து அசத்தியுள்ளார் கொரோனா குறித்து தெரிந்து கொள்ள வேண்டிய அனைத்து விழிப்புணர்வு செய்திகளையும் ஒற்றை ஓவியத்தின் மூலம் வெளிக்கொண்டு வந்துள்ளார் ஈரோட்டைச் சேர்ந்த சச்சிதானந்த் என்ற எட்டாம் வகுப்பு மாணவர் கொரோனா எப்படி பரவுகிறது பரவாமல் தடுக்க என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை ஓவியத்தின் மூலம் அவர் அறிவுறுத்தியுள்ளார் சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் வீட்டிலேயே இருக்க வேண்டும் சத்தான உணவுகளை சாப்பிட வேண்டும் எனவும் ஓவியத்தின் மூலம் அவர் உணர்த்தியுள்ளார் நீங்களும் இது போன்ற விழிப்புணர்வு ஓவியங்களை வரைந்து இன்புட் அட் செவன் டாட் டிவி என்ற இமெயில் முகவரியில் நியூஸ் தமிழுக்கு அனுப்பி வைக்கலாம்